அஸ்லாம் அலைக்கும் சவுதியில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் முதல் செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்கா ரியாத் முனிசிபாலிட்டியிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க அதாவது பப்ளிக் பார்க்கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய வணிக வளாகங்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த வண்டி போடுற இடத்துல அந்த வணிக வளாகங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்வதற்கு சட்டத்தில் இடமில்லை அங்கே யாரும் வண்டி போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அந்த இடம் வந்துட்டு அனைவர்களுக்கும் உரிமை உரிய இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர் மட்டுமே போடக்கூடிய இடம்னு ரோட்டில் அந்த கடைக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த இடத்த யாரும் அடைச்சி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதே தான் வந்துட்டு ரியாத் செக்ரட்டரி வந்துட்டு செக்ரட்ரியேட் ஆஃப் ரியாத் வந்துட்டு அதை விரிவாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது பப்ளிக்கினுடைய ரைட்ஸ் அது அவர்களுடைய உரிமை அந்த இடத்துல வண்டி போடுறது அந்த கடையினுடைய உரிமையாளர் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறதோ அல்லது இவர்களுக்கு என்று அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறதோ கூடாது இந்த விஷயத்தை வந்துட்டு கண்டினியூவாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தனாக்க ஃபீல்டு டூரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அதை கவனிப்பாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறத நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் கவனிச்சிங்கன்னாலும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நைன் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற ஒரு கால் சென்டர் நம்பரையும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அந்த இடத்த வந்துட்டு புக் பண்ணி வச்சுட்டு இங்கே யாரும் வண்டி போடக்கூடாது எங்கள் கடைக்கு வர கஸ்டமர் மட்டும்தான் இங்கே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல வார்னிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது தடவை அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி நம்ம போகிறதுக்கு பயப்படவும் செய்வோம் இந்த கடையில் க இந்த கடை வாசலில் வண்டி போட்டுட்டு பக்கத்து கடைக்கு போகிறோமே எதுவும் சொல்லுவாங்களான்னு அதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவுப்படுத்திருக்கிறாங்க இது இந்த ஊரில் மட்டும்தான் அமல்படுத்த முடியும் நம்ம ஊரில் அப்படி செய்ய முடியாது நம்ம ஊரில் வந்துட்டு இதே சட்டம் தான் இருக்கும் நம்ம ஊர்லேயும் வந்துட்டு பெருசாக இருக்காது பட் சட்டத்தை அங்கே வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அங்கே வந்துட்டு கண்டிப்பாக வண்டி போடக்கூடாதுன்னு வந்துட்டு நின்று ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே வந்துட்டு இப்படி சட்டம் இருக்குங்கிறதையும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க சவுதியினுடைய அரசர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனாக்க சவுதி சிட்டிஷன்ஷிப்பை வந்துட்டு வெளிநாட்டவர்களில் குறிப்பிட்ட சிலருக்கு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்ருக்கிறாரு கல்ஃப் கண்ட்ரியில் சிட்டிஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருந்த நிலையில் இதுக்கு வந்துட்டு ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஆனால் ரொம்பவுமே குறுகிய நபர்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகை கிடைக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பெஷலானவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இப்போ அவங்க சொல்லியிருக்கிற விஷயத்தில் புரிய வரும் அதாவது எந்தெந்த நபர்களுக்கு அவங்க சிட்டிஷன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னாக்க சிறப்பான புகழ்பெற்ற திறமைகள் அதே மாதிரி சிறப்பு வாய்ந்த சில இருந்தால் மட்டும்தான் எந்தெந்த வகையிலன்னு சொல்லும்போது மத ரீதியாக அதே நேரத்தில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கலாச்சாரத்தில் சயின்டிஃபிக் ரீதியாக அறிவியல் ரீதியாக அல்லது ஸ்போர்ட்ஸு டெக்னாலஜியில் இந்த மாதிரி அந்த மாதிரியான சில துறைகளில் தனித்துவத்தோடு விளங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கும் புகழ்பெற்று இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஏதோ ஒரு துறைகள் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் சவுதியில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிற ஒரு இலக்க நிர்ணயித்து அந்த வகையில் சவுதியை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில் பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வர சவுதி அரசாங்கம் ஸோ இதையும் வந்துட்டு அதற்காக தான் செய்கிறாங்க அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணும் விதமாக தான் இது வந்துட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதுதான் சவுதியில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி